அரகரமா பார்வதி பதையே அரகர மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் மாறுயிர்கட்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கெனும் நான் சென்றே எந்த நினைந்த அற்புகளை எம்பிவிடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சோமார்க்க சங்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்திவிடல் வேண்டும் தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவன் நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே புண்படா உடம்பும் புறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நினையே கருத்தில் வைத்தேத்துதற்கு செய்தேன் உண்மனே நினினும் உடுப்பனே நினினும் உலகரை நம்பினேன் எனது நண்பனே நலம் சார் பண்பனே நினையே நம்பினேன் கைவிடையில் அணையே திருச்சிற்றம்பலம் எல்லாமல்ல சிவபுரம் பொருளின் திருவுருட்கருணையினால் இன்று ராமகிருஷ்ண பரமங்கம் சார் என்னும் மிகப்பெரும் ஆலவிருஷத்தை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே ஒரு பதிவு பார்த்துட்டோம், இப்போ அதுக்கு அடுத்த பதிவு. அதாவது அதை வந்து ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வரலாறு அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பித்தோம்னா ஏறத்தாழ ஒரு 2 மாத காலம் அல்லது 3 மாத காலம் அதனுடைய விஸ்தீரணத்தை சொல்லலாம். 360 பிரம்மச்சரிய குழந்தைகளையும் ஆயிரக்கணக்கான இல்லறச்சீடர்களையும் கொண்டது. அது ஒவ்வொருவருடைய பக்குவ நிலைக்கும் தகுந்தவாறு அவரவர்களுக்கு ஞான ஊற்றை வாரி வழங்கினார். ஒருவரை ஸ்பரிசித்து வழங்கினார், ஒருவரை வந்து தலையில் தொட்டு வணங்கினார், ஒருவரை வந்து முதுகுத்தண்டில் தொட்டு அவங்களுக்கு ஞான ஊற்றை எழுப்பி கொடுத்தார். ஆன்மை எழுச்சி என்பது ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் தனித்தனியானது என்பது அவருடைய வரலாறை படிக்கும் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளலாம். ஒரே பள்ளியில் படித்து ஒரு கூட்டத்தில் இருந்து மொத்தமாக உபதேசிக்கிறது இல்லை ஞானம்ங்கிறது. ஒவ்வொரு தனிநபருக்கும் தனிப்பட்ட பயிற்சி கூடது ஞான அனுபவங்கிறது. அதை ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வாழ்க்கையிலும் அவருடைய சீடர்கள் வாழ்க்கையிலும் நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்போ நம்ம எல்லாரும் போய் ஒரு குருவை சரணடைஞ்சேன்னா அவங்களுக்கு என்ன மந்திரம் சொன்னாங்க, எனக்கு என்ன மந்திரம் சொன்னாங்க, அவங்கள எப்படி வழிகாட்டினாங்க, என்னை எப்படி வழிகாட்டினாங்க, இது வந்து அவங்க ஒட்டுக்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் உனக்கு சொன்ன மந்திரத்தை நீ வேறு யாருக்கும் சொல்லாதன்றிருப்பாங்க. ஒருவேளை எல்லாருக்குமே ஒரே மந்திரமாக இருக்கலாம், ஆனால் அவனுக்கும் இதானா, அவன் வந்து என்னை விட அவன் வந்து எந்த விதத்திலும் உயர்ந்தவன் கிடையாது, மேலும் நான் எவ்வளோ புஸ்தகம் படிச்சிருக்கிறேன், எவ்வளோ அறிவு வச்சுருக்கிறேன், என்னையே மாதிரி தான் அவனுக்கும் சொல்லியிருக்காங்கன்னா அப்போ நம்மளுடைய பயிற்சியில் நமக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடும். அதனால் குருதேவர் என்ன சொல்வார்னா, இது உனக்கான பயிற்சி, இதை நீ ஒருத்தட்டி சொல்லாத அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டால்தான் நம்ம வந்து ஆன்மீக உணர்வு பெறுவதற்கு தோதுவாக இருக்கும். உனக்கும் ஒரு மந்திரம், எனக்கும் ஒரு மந்திரம்னா, நான் பெரிய கோடீஸ்வரன், நான் வந்து குருநாதரை தேடி அவ்வளவு தொலைவில் இருந்து வந்திருக்கிறேன், எனக்கும் இந்த மந்திரம் தானா அப்படிங்கிற ஒரு சலிப்பு வந்துடும் நமக்கு. அதனால் குருநாதர் வந்து ஒருத்தருக்கு சொல்கிறதை ஒருத்தருக்கு சொல்லலை. குருநாதர் ஒரு பாடல் படிப்பார் பாருங்க, குண்டலினித்தாயே விழித்தழு குண்டலினித்தாயே விழித்தழு. ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தி விழித்தழு படி சொல்லக்கூடிய அந்த பாடலுக்கு நமக்கு நம்ம அறியாமல் ஒரு ஆன்ம பரவசம் வரும். தாயே தங்குதடை இல்லாமல் விழித்தெழுந்து இந்த குழந்தை நிறைநிலை அனுபவம் பெறும் வரை நீ அவன் வழிகாட்டு தாயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குந்தி கமலத்தில் தொட்டு அவர் உச்சந்தலை வரைக்கும் அந்த கையை ஸ்பரிசம் பண்ணி ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு விதமாக அவர் வழிகாட்டக்கூடிய வழிகாட்டுதல் மகோன்னதமானது. அதெல்லாம் வந்து நம்ம வந்து புரிந்து கொள்வதற்கே பல கோடி ஜென்மம் நம்ம இந்த மானுட பிறவி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதனுடைய வீரியமும் வீச்சும் எவ்வளவு இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் வரலாற்றில் ஒரு தெளிந்த நீரோடை மாதிரியெல்லாம் ஒன்றும் போகலை. நம்ம எல்லோரும் நினச்சிக்குவோம் அவர் என்னம்மா அத்தனை கோடி இருக்கிறாங்க, அந்த அவருக்கு வந்து ராணி ராஜாமணி தேவியே வந்து எல்லாம் செஞ்சாங்க. ராணி ராசாமணியை சந்திப்பதற்கு முன்னால் ஒருவேளை கூழுக்கு கூட அல்லாடி இருக்கிறாரு பரமஹம்சரும் அவருடைய மனைவியும். ஏன், ராமகிருஷ்ணனுடைய மறைவுக்கு பிறகு அவர் இறைவடிவம் பெற்ற பிறகு அவருடைய மனைவி கீரைக்கு கூட உப்பு இல்லாது சாப்பிட்ருக்குறாங்க. தோட்டத்தில் முளைத்த கீரையை கடைந்து சோறெல்லாம் கிடையாது, வெறும் கீரை, அதுக்கு உப்பு கூட கிடையாது. அப்போ என்ன ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இந்த ஆன்மீகத்தை வளர்த்தாங்க, தன்னுடைய மறக்கூடிய தொண்டர்களை எப்படி பாதுகாத்தாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். ஒட்டுமொத்த குடும்ப வரலாறு இது.
தனியாக ஒரு இண்டிவிஜுவலுடைய வரலாறு இல்லை இது. அப்போ நம்ம வந்து ஆன்ம சாதனை செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் நமக்கு ஒரு சோதனை வரும்போது, ஐயோ இது சோதனை இல்லை, நம்மளது வினை கழிவதற்கு இறைவன் நம்மை வந்து அகப்படுத்தி ஆட்கொண்டு அருமை காட்டுவதற்கு இறைவன் செய்யக்கூடிய ஒரு கருணை இது. அதனால தான் இதை வந்து வள்ளல் பெருமானார் சொல்லுவார், மரக்கருணையும் அறக்கருணையும் தந்து வாழ்விக்கும் உண்மைப்பதம். நமக்கு ஏதேனும் ஒரு தவறு நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தப்பான ஒரு காரியம் நடந்துருச்சு, மனம் வலிக்குது, உடல் வலிக்குது, பொருளாதார நோவு ஏற்பட்டால் உடல் மனம் வலிக்கும், உடல் நோவு ஏற்பட்டால் உடம்பு வலிக்கும். அப்போ வந்து எந்த வகையிலாவது ஒரு வலியை கொடுத்து நமது வினையை தீர்க்கிறார்கள். நாம் யாரோ ஒருவருக்கு மனதாலும் உடலாலும் செய்த காயத்தை அவர்கள் வந்து மாற்றி அமைச்சு தராங்க. வயிற்று வலி வந்தோடனே ஐயோ எனக்கு வயிற்று வலி வந்துருச்சு அப்படிலாம் அவங்க நினைக்கல, கண்வலி வந்தோடனே கண்வலி வந்துருச்சு அப்படின்னு நினைக்கல. எவ்வளவோ பெரிய அருளாளர்கள் எல்லாமே கண்ணெல்லாம் பாதிப்படைஞ்சு வாழ்ந்துருக்கிறாங்க. அந்த நெகட்டிவ் சென்ஸை நம்ம வந்து நான் பதிவு பண்ணுறதில்ல, ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இப்படி இருந்துச்சாமே, இவங்களுக்கெல்லாம் இப்படி இருந்துச்சாமே, அந்த அம்மாவே சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா எதை புரியணுமோ அதை புரியதை விட்டுட்டு இதை மட்டும் புரிஞ்சுக்குவாங்க. அதனால் நான் அந்த அந்த இதுக்கே போகிறதில்லை. அப்படி போகிறதானே, நேற்றைய கூட என்கிட்ட ரெண்டு மூணு அன்பர்கள் கேட்டாங்க, யாமா சாரதையை வந்து நீங்கள் விரிவாக்கமாக சொல்லலை அப்படின்னு சொல்லி. சாரதையும் அவங்க அம்மா அவங்க அண்ணன் மனைவியும் வாழ்ந்த வாழ்க்கையை நினச்சி பார்த்தானாலே மிகவும் சாரதைப்பட்ட கொடுமை, கொஞ்ச நெஞ்சம் இல்லை. அவங்க அண்ணன் மனைவி மூலமாக, அண்ணன் மகள் மூலமாகப்பட்டது கொஞ்ச நெஞ்சம் இல்லை. இவருடைய அண்ண மகா, அதாவது ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய அண்ண மகன், அவன் மூலமாகப்பட்ட கஷ்டம் கொஞ்ச நெஞ்சம் இல்லை. ஹிருதய் அப்படின்னு மருமகன், சாரதையோட உறவினர் மகன், மருமகனோட பட்ட கஷ்டம் கொஞ்ச நெஞ்சம் இல்லை. இவ்வளவையும் சகித்து கொண்டு இன்றைக்கி அன்னை சாரதா அப்படிங்கக்கூடிய நிலையில் உலா வருகிறார்கள் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு பெருங்கருணை அது, அது சொல்லியிருக்க அடங்காதது. அதையெல்லாம் நம்மளும் நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் நமக்கு ஒரு துன்பம் வந்தால் சகிப்புத்தன்மையோடு நம்ம பொறுமையோடு காத்திருந்தோன்னா மரக்கருணை மூலமாக இறைவன் அதை நிவாரணம் பண்ணி வைப்பான். சின்ன உதாரணம், நம்ம வீட்டில் ஒரு குழந்தை தப்பு செய்துக்கிட்டு இருக்கு, நல்லது சொல்லி சொல்கிறோம், சாம பேத தான தண்டம் அப்படின்னு நாலு வகை, சமாதானமாக சாமம் சமாதானமாக அந்த குழந்தையை சரிப்படுத்துகிறோம், பேதம் நீ அப்படி செஞ்சா நான் உன் கூட பேச மாட்டேன், அது மாதிரி பேதப்படுத்தி அதை சமாதானப்படுத்துகிறோம், தானம் நீ இந்த காரியத்தை செய்தால் உனக்கு இந்த பரிசு, செய்யாமல் இருந்தால் உனக்கு பரிசு, அதாவது தீது செய்தால் உனக்கு தண்டனை உண்டு, தீது செய்யாமல் இருந்தால் பரிசு, நன்மை செய்தால் பரிசு, ரெண்டுக்கும் பரிசு, தீது செய்யாமல் இருந்தாலும் பரிசு, நன்மை செய்தாலும் பரிசு, அது மாதிரி தானம் தானம் கொடுத்து அந்த பிள்ளைகளாகப்போம். இது எதுக்குமே கட்டுப்படலைன்னு வச்சுக்கோங்க, தண்டம் ஒரு தடி எடுத்து ரெண்டு அடி அடிச்சிருவோம், ஒரு கம்பெடுத்து ரெண்டு அடி அடிச்சிருவோம், இல்லாட்டி கயிட்டு கூட அடிச்சிருவோம். இது வந்து தகப்பன் தன் குழந்தை மேலே அன்பு இல்லாமலோ, தாய் தன் குழந்தை மேலே அன்பு இல்லாமலோ செய்யக்கூடிய காரியமா? சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய குழந்தையாக இது உருவாக வேண்டுமே, பிடிவாதம் இல்லாத குழந்தையாக உருவாக வேண்டுமே, நம்மளுடைய பொருளாதார சூழ்நிலையை புரிந்து கொள்ளும் குழந்தையாக உருவாக வேண்டுமேங்கிறதுக்காக வேண்டி இது செய்கிறாங்களே தவிர அந்த குழந்தையை தண்டிப்பது அவர்கள் உள்நோக்கம் இல்லை. அப்போ இது எப்படி ஒரு தாய் தகப்பன் தன் குழந்தையை நெறிப்படுத்துவதற்கு செய்தாங்களோ அது மாதிரி பேரண்ட நாயகன் நம்மை நெறிப்படுத்தி அவனுக்கு என்ன பிறவி இல்லாத நெறிய அந்த குழந்தைங்க கொடுக்கணும். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தும் அந்த குழந்தைங்களுக்கு அதில் சலிப்பு வரல. அப்போ சலிப்பு இல்லாமல் அவர்கள் பிறக்கிறாங்க சாவுறாங்க, பிறக்கிறாங்க சாவுறாங்க, பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிறப்பதற்கு தொழிலாகி இறக்கும் அந்த குழந்தைகளை திருத்துவதற்கு அவர்களுடைய வினையை அனுபவித்து கழிக்க செய்து இதை செய்கிறாங்க. இதுதானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. பரமஹம்சரும் தன்னுடைய குழந்தைகளுக்கு அதை எது வரைக்கும் தாங்குமோ அது வரைக்கும் தாங்கி மீதியை அந்த வினையை தானே ஏற்றுக்கொண்டு அவர்கள் கழிக்கும் வரைக்கும் கழிக்கட்டும், அது முடியாத போது நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்னுடைய குழந்தைகளுடைய வினையை. பரமஹம்சரும் அதை தான் செஞ்சாங்க, சாரதையும் அதை தான் செஞ்சாங்க. அது மாதிரியெல்லாம் ஒரு தியாக மனப்பான்மை. இப்போ உள்ளவங்களுக்கு பொண்டாட்டிக்கு புருஷன் விட்டு கொடுக்க மாட்டேங்க, புருஷனுக்கு பொண்டாட்டி விட்டு கொடுக்க மாட்டேங்கிறா, பெற்றோர்களுக்கு குழந்தைங்க விட்டு கொடுக்க மாட்டேங்க, குழந்தைங்களுக்கு பெற்றோர் விட்டு கொடுக்க மாட்டேங்காங்க. இப்போ இந்த உறவு முறைகளையும் இந்த அனுபவங்களையும் புரிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சரை தேடி பவதாரணி அம்மாள் அப்படின்னு ஒரு அம்மா வந்தாங்க, தாந்திரீக சாதனையில் அவங்க ஒரு யோகினி, யோகத்தில் நிலை நின்றவர்கள். அவங்க வந்து
பவதாரணி அப்படிங்கக்கூடிய பேரில் அவங்க அவதாரம் எடுத்திருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு பரமஹம்சரை போய் சந்திக்கணும்னு உள்ளுணர்வு தூண்ட பரமஹம்சரை சந்திக்க வந்துட்டாங்க. பரமஹம்சரை சந்தித்து அந்த அம்மா வர வர பரமஹம்சர் தனது மகன் போலவும் சாரதை தனது மருமகள் போலவும் அவர்கள் பாவித்து கொண்டார்கள். பரமஹம்சருக்கு சாப்பாடு ஊற்று சில நேரம் பரமஹம்சர் மகோன்னத பரவச நிலைக்கு போயிடுவார். இந்த உலகம் கடந்து, இந்த உயிராற்றல் கடந்து, மன ஆற்றல் கடந்து, பேரண்டாற்றலோடு அவங்க ஐக்கியமாயிடுவார். ரெண்டு கையும் மேலே தூக்குன நிலையிலேயே பிரபு 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 அப்படிங்கக்கூடிய ஒரு பரவசத்தின் உச்சத்தில் எல்லா உயிருமாய் தளைத்து பிழைத்து அவை அல்லையாய் நிற்கும் எத்தன் அவனை உள்வாங்கி கொண்டு எல்லா உயிர்லையும் அவனை பார்க்கும்போது யார் சாப்பிட யாருக்கு யார் சாப்பாடு கொடுக்க, இந்த மாதிரி ஒரு இரண்டு மூன்று தினங்கள் கூட அவர் அவ்வாறு இருந்துருவார். அந்த நேரத்திலலாம் முன்னால் வந்து ஹிருதை கவனிச்சுக்கிட்டு இருந்தார். பவதாரணி என்டர் பண்ண பிறகு பவதாரணி தன்னுடைய மகனுக்கு தானே ஊட்டுவதாக அந்த அம்மா கூறிக்கிட்டாங்க. யோக சாஸ்திரத்தில் கைதேர்ந்தவர்கள்னால அவங்ககிட்ட யாரும் பேச முடியலை. அவங்க ஒரு அருள் அனுபவத்தில் நின்னதுனால அதனால் அந்த அம்மா வந்து நிறைய அவருடைய முழு நேர கவனிப்பும் பவதாரணி அம்மாவுக்கு போயிட்டு இந்த முழு நேர கவனிப்பை அந்த அம்மா எடுத்துக்கிட்டு சாரதைய மருமகள் மாதிரி ஒரு மாமியார் எவ்வளவு, அதாவது நல்ல மாமியார்கள் இருக்கிறாங்க, ஆனால் ஒரு கொடுமைக்கார மாமியார் எப்படி இருப்பாளோ அப்படி ஆயிட்டாங்க அந்த அம்மா. அத்தனைக்கும் பொறுமையாக இருந்து சார மக்களுக்கெல்லாம் சமையல் செஞ்சு போடு, ஆனால் என் பையனுக்கு நான் தான் சமைப்பேன், நீ அதை தொடக்கூடாது, நீ வந்து சாதாரண பெண், நீ அதை அங்கே பார்க்கக்கூடாது இங்கே பார்க்கக்கூடாது, என் பையனுக்கு எடுத்துகிட்டு போகிற உணவை நீ எட்டி பார்க்கக்கூடாது, அது தீட்டாயிரும் என்னென்னவோ அந்த அம்மா பாடாக படுத்துகிறாங்க. எல்லாத்திற்கும் பரமஹம்சரும் ஆய திறக்கிற, சாரதையும் ஆய திறக்கிற. ஒரு காலகட்டத்தில் காளியே வந்து பவதாரணியை நீ நகண்டு போமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த அம்மாவுடைய ஒரு பொசசிவ்னஸ் வந்துருச்சு. அப்போ நம்ம வந்து குருவுக்கு சேவை செய்கின்றோம் அப்படிங்கக்கூடிய ஒரு பாவனையில் நாம் வந்து இந்த மாதிரியெல்லாம் நானே சேவைக்கு பிறந்தவன், நானே சேவை செய்ய முடியும் அப்படின்னு நினச்சா அந்த இடத்துல நம்ம நிற்க முடியாமல் போயிடுவோம். அதனால் குரு சேவை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பாடம் இருக்கட்டும்னு அவர் வாழ்ந்து காட்டினாரோ என்னவோ எனக்கு தெரியல. அடிக்கடி இந்த பவதாரணி அம்மாவோடைய நினைவு எனக்கு வரும். சாரதையோட வாழ்வோடு அந்த அம்மா எவ்வளவு பின்னி பிணைஞ்சாங்க, சாரதையை என்ன மாதிரி படுத்துனாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் நினச்சி பார்ப்பேன். இதெல்லாம் சாரதாதேவி வரலாற்றில் நான் சொல்லலை, ஒரு நெகட்டிவ் எனர்ஜியவே என்னை சொல்லக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் மக்கள் இதை பிடித்து கொள்வார்கள் அப்படிங்கிறதுனால தான். எப்போவுமே நம்ம மனதை வந்து பாசிட்டிவ் அப்ரோச்சில் நம்ம வச்சுக்கிட்டோன்னா அது நமக்கு பேரண்ட நாயகனை பெற்றுத்தரும் அருள் அனுபவமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் அது மாதிரி வச்சுக்கிட்டேன். அப்புறம் அன்னை காளி இந்த அம்மாவுடைய ரொம்ப பொசசிவாக நானே எல்லாரும் தெரியும், நானே கவனிப்பேன், நானே வச்சுக்குவேன் அப்படின்னு நினைக்கும்போது அன்னை காளி வந்து அந்த அம்மாவை அந்த இடத்த விட்டு நகட்டிடுறாங்க. நீ இவ்வளவு காலம் தொண்டு செய்தது போதும், இன்னும் உலகத்திலிருந்து எல்லா மக்களும் வரக்கூடிய நேரத்தில் இந்த அம்மா தானே அந்த கொடியை பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த நிர்வாகத்திறன் வந்து செம்மையாக இருக்காது. மற்றவர்கள் மனம் நோகும்படியாக இந்த அம்மா நடந்துக்கிடுச்சுன்னா இவர் மூலமாக யாரெல்லாம் அருள் வல்லபம் பெறணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அருள் வல்லபத்தை மீதி பேர் பெற முடியாமல் போயிடும். ஏன்னா இந்த அம்மாவுடைய ஒரு தானே கவனிக்கணுங்கக்கூடிய ஒரு பொசிஷனஸில் இவங்க வாயிலிருந்து கடினமான வார்த்தைகள் அல்லது இவங்களுடைய நடைமுறை பாவனையில் இருக்கக்கூடியதை பார்த்துட்டு நாம் இவரை அப்ரோச்சபிள் பண்ண முடியாதோ, நாம் இவரை அணுக முடியாதோ அப்படிங்கக்கூடிய நினைவில் இவரால் பலன் பெறக்கூடிய சீடர்கள் பலன் பெற முடியாமல் போய்விடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடாதுங்கிறதுக்காண்டி அன்னை காளியே பவதாரணியை அப்புறப்படுத்திட்டாங்க. இதையெல்லாம் நாம் வந்து ஒரு சங்கத்தில் இருக்கிற எல்லாரும் இந்த வரலாறை தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சாதான் நாம் எப்படி வந்து ஒருத்தட்ட பழகணும், நாம் வந்து வரக்கூடிய அன்பர்களை எப்படி வரவேற்கணும், அவங்ககிட்ட எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதெல்லாம் வந்து நாம் நம்மளுடைய அனுபவ பாடத்திற்கு கொண்டு வருவதற்கு இவைகள்லாம் ஒரு சிறந்த சாத்தியக்கூறுகளாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த பதிவை பதிவு பண்ணுறேன். இன்னும் இந்த அம்மாவுடைய பதிவுகள்னு பதிவு பண்ண ஆரம்பித்தா பவதாரணி அம்மா இவங்களுக்குள்ளே என்டர் பண்ணதே ஒரு இரண்டு மூன்று நாள் வரலாறாக நம்ம சொல்லலாம். அது இவ்வளவு தெரிஞ்சால் நமக்கு போதும் அப்படிங்கிறது என்னது என்ன, அதனால் நான் நம்ம பிள்ளைகளுக்கு இது மட்டும் சொல்லிக்கிட்டேன்.
இந்த அம்மாவுடைய கதை இப்படி இருக்க, பரமஹம்சரை சந்தித்த விவேகானந்தருக்கு, விவேகானந்தர் ஏற்கனவே விவேகானந்தர் மூலம் வரலாற்றில் இதை பதிவு பண்ணியிருக்கேன், இருந்தாலும் ராமகிருஷ்ணர் வரலாற்றிலையும் விவேகானந்தரை பதிவு பண்ணணும். ராமகிருஷ்ணர் வந்து விவேகானந்தரை எப்படி அகப்படுத்தி ஆட்கொண்டார் அப்படிங்கிறதுக்காக வேண்டி மீண்டும் சொல்கிறேன். எல்லா இடத்திலையும் தேடி, அதாவது நாடும் நகரமும் நல்திரு கோயிலும் சென்று தேடிமின் தேடிய பின் கூடிய நெஞ்சமே கோயிலாகிக் கொள்வான் இறைவன். உன் நெஞ்சத்துக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறாங்கிறத விவேகானந்தருக்கு காட்டி கொடுத்தார். கடவுளை கண்டதுண்டா, கடவுளை கண்டதுண்டா, கடவுளை கண்டதுண்டா, எல்லார்ட்டையும் போய் கேட்டார். கடவுளை கண்டேன் குழந்தாய், உன்னிலும் நெருக்கமாக கண்டேன். நான் ஒன் அருமை அருகாமையை எப்படி உணர்கின்றனோ அதை விட அதிகமான அருகாமையை நான் உணர்ந்து அவரோடு தொடர்பு கொண்டுள்ளேன், உனக்கும் காட்டவல்லேன். என்ன உறுதிப்பாடு பாருங்கள், இறைவனை நான் உங்களுக்குள் காட்டித்தர முடியும், உனக்குள்ளேயே காட்டித்தர முடியும். அப்போ இன்னைக்கு இப்போதே காட்டித்தா அப்படி மாதிரி அவங்க கேட்கல. எத்தனை உழைப்பு உழைச்சிருக்கிறாரு சுவாமி விவேகானந்தர். இங்கே நினச்சி பாருங்கள், கஞ்சிக்கு இல்லாமல் திண்டாடி உழைச்சிருக்கிறாரு. இந்த மற்றபடி ரூபா சம்பாதிக்கிறது எல்லாமே ஒரு காலகட்டத்தில் எல்லாருக்கும் சாத்தியம்தான். ஒரு தொழில் தொடங்குறதுங்கிறது ஒரு காலகட்டத்தில் எல்லாருக்கும் சாத்தியம்தான். ஆனால் அருள் அனுபவம் என்பது குருவருளும் திருவருளும் கூட்டுவிக்க பெறக்கூடியது நமது சரணாகதி மூலமாகவும் அன்பு மூலமாகவும் உயிரிறக்க பண்பு மூலமாகவும் அழுது 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 பெறக்கூடிய அனுபவம் மூலமாகவும் பெறக்கூடியது, சாதாரணமாக பெறக்கூடியது இல்லை. இது அதை உணர்த்தது தான் பரமஹம்சருடைய வாழ்க்கை. விவேகானந்தர் மாதிரி, துர்காசரன் மாதிரி, லாட்டு மாதிரி இயங்கிய குழந்தைகள் இன்னும் விடுபட்டு போன அன்பர்கள்லாம் இருக்கிறாங்க வச்சுக்குவோம். அதெல்லாம் நீங்கள் அவங்களுடைய வரலாறு சொல்லும்போது நான் சொல்லியிருப்பேன். அப்போ இவங்கள மாதிரி ஏங்கின குழந்தைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அந்த ஏக்கம் கொடுத்த குழந்தைகளும் கூட எவ்வளோ உழைச்சிருக்கிறாங்க, எவ்வளோ உயிர்ப்பணி செஞ்சுருக்கிறாங்க. தன்னை இழந்து தன்னாமல் லாட்டிட்ட போய் நீங்கள் இறை அனுபவம் பெற்றதை பற்றி சொல்லுங்கன்னு, இறைவனோடே தொடர்புடைய இருக்கிறீங்க, யார் பரமஹம்சரோடு, திரும்ப என் ஒரு தனி மனிதன்ட்ட வந்து என்ன கேட்குறீங்க? அவருடைய வளாகத்திலிருந்து வீசக்கூடிய அந்த மின்காந்தல அலைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், அதுவே போதும். தனி மனிதன்ட்ட நீங்கள் என்ன பெற போகிறீங்க? அது மாதிரி சொல்கிறாரு துர்காசரன். உயிர்ப்பணி செய்யுங்க, உயிர்ப்பணி செய்யுங்க, உயிர்ப்பணி செய்யுங்க துர்காசரன் சொல்கிறார். ஒரு சிவானந்தர் சொல்கிறார், பிரேமை பிரேமை பிரேமை, பிறர் குற்றத்தை பார்க்கவே செய்யாதீங்க. அவர் சொல்கிறார், ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வகையில் செதுக்கி 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 அப்படியே ஒரு பெருங்கோயில் அது. அந்த கோயில் வளாகத்துக்குள்ளே புடைப்பு சிற்பங்களாக என்ன இருக்குது, சுற்று வளாகத்தில் என்ன இருக்குது, அதனுடைய அந்த அந்த பெருங்கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய தூண்கள் என்ன பேசு, இது எல்லாமே நமக்கு உணர்வலைகளை, ஆன்மை எழுச்சியை எழுப்பித்தரக்கூடிய ஒரு ஞான ஊற்று இவைகள்லாம். ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வரலாறு அப்படின்னு சொல்ல போகும்போது ஏகப்பட்ட வரலாறுகள் நம்ம சொல்லலாம். அவருடைய சீடரை அவரை ஆட்கொண்ட விதங்களையெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். விவேகானந்தர் வந்து ஒரு முறை காட்டு வழியில் போயிட்டுருக்கிறாரு. அவர் போகும்போது அவருக்கு சாப்பாடு கிடைக்கல, உட்கார்ந்துட்டுருக்கிறாரு. பரமஹம்சர் வந்து அவர்கிட்ட போய், உனக்கு ஒரு குரங்கு வேறு அந்த நேரத்தில் சாப்பாடு இல்லை, ஒரு குரங்கு வேறு அவரை துரத்திக்கிட்டே வருது. இவர் குரங்கை பார்த்து இவர் ஓடுறார் 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 ஓடிட்டே இருக்கிறார். ராமகிருஷ்ணர் அவருக்கு எதிரால் வந்து நிற்கிறார். நின்னவுடனே, யாரை கண்டு குழந்தை நீ ஓடுற, எதிர்த்து நில். அதாவது நீ வந்து உன்னுடைய பயிற்சி முயற்சி காரணமாக உனக்குள் ஒரு ஆன்ம விழிப்புணர்வு இருக்குது, அந்த ஆன்ம எழுச்சியை நீ பெற்றுக்கொண்டு நீ விழிப்புணர்வோடு நீ அந்த குரங்குக்கு பயந்து ஓடாத கண்ணு, நீ எதிர்த்து நில் அப்படின்னு சொல்கிறார். இவர் திரும்பி பார்த்து ஒரு வீர சிங்கமாக அதை பார்த்து அப்படி நிற்கிறாரு. குரங்கு இவரை பார்த்து ஓடிடுச்சு. அவன் எங்கேயெல்லாம் வந்து எங்குரு தீமையும் என தொடரா வகை கங்குலும் பகலும் மெய்க்காவல் செய்தவனை, எங்கே உள்ள தீமையும் என தொடராத வண்ணம் இரவும் பகலும் காவல் காக்கக்கூடிய தெய்வமாக நின்று அவர் காவல் காத்தார். வந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லி அன்பர்கள் எல்லாம் சனாதன தர்மம் பாழ்பட்டு விடுதலை தவறிக்கட்டு நின்ற அந்த சனாதன தர்மத்திற்கு ஒரு ஊர் வரும்போது அதை விழித்தலை செய்த மிக பெரும் ஆன்மை எழுச்சி பெற்ற ஒரு நிறுவனம் தான் நம்ம ராமகிருஷ்ண நிறுவனம். அவர் வெளிநாட்டில் போய் நம்மளுடைய தர்மத்தை பரப்பினால் ஒழிய நம்ம இந்துக்களுக்கு, நம்மளுடைய இந்திய தேச மக்களுக்கு பாரத பண்பில்
ஒரு நாட்டம் இல்லாமல் நீண்ட காலம் நம்மை அடிமைப்படுத்தி வந்த அவர்களுடைய கலாச்சார மோகம் வந்துவிட்டது. இதற்கு நம் குழந்தை வெளிநாட்டில் போய் அவங்கள ஒத்துக்க செய்த வச்சு அதன் மூலமாக நம்ம நாட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும்னு பரமஹம்சர் நினைச்சார். எவ்வளோ ஒரு நம் நாட்டு மேலே உண்டான பற்று, சனாதன தர்மத்தின் மீது உண்டான பற்று, வெளிநாடு போகிறதே பெரிய குற்றம்னு நினச்சிருக்கும்போது ஒரு சனாதன ஒரு இந்து தன்னுடைய குழந்தைகளையெல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பி வேதாந்த சித்தாந்த சமரச நன்னிலையை பரப்பியிருக்கிறார்னா அது எவ்வளோ பெரிய பேருன்னு பாருங்க. சுவாமி விவேகானந்தர் பாத யாத்திரையாக எல்லா இடத்துக்கு வராரு. நேரம் கிடைக்கும்போது ட்ரெயினில் பயணிக்கிறாரு. அவ்வாறு ட்ரெயினில் பயணித்து அவர் வந்து கன்னியாகுமரி வந்துட்டார். கன்னியாகுமரியில் அவர் வந்து இப்போதைக்கு விவேகானந்தர் பாறை அப்படிங்கக்கூடிய இடம் இருக்குது. அப்போ இந்த கட்டடம் இல்லை. ஏகநாத் ராணடே அப்படிங்கக்கூடிய ஒரு பெரியவர் தான் அந்த இப்போதைக்கு கட்டியிருக்கிற கட்டடத்தை கட்டினாங்க. இப்போ அதை புனர் நிர்மாணம் செய்திருக்கிறாங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல. அப்போது அதை அவர் கட்டினது அவர் தான். அதுக்கு முன்னால் அது ஒரு பாறையாக இருந்தது. கடலில் போட்டில் போய் அந்த பாறையில் போய் இருந்து அவர் தியானம் பண்ணுறார். எங்கும் நீக்கமர நிறைந்த பரம்பொருளே, நான் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று எனக்குள் ஒரு தெளிவு ஏற்படவில்லை. தயவுசெய்து நீங்கள் அனைவரும், பஞ்சபூதங்களே நீங்கள் அனைவரும், அஷ்டதிக்பாலகர்களே நீங்கள் அனைவரும், அஸ்வினிகுமாரர்களே நீங்கள் அனைவரும், திக்தேவதைகளே நீங்கள் அனைவரும், உலகத்தில் தோன்றிய குருமார்கள் நீங்கள் அனைவரும், என் உடலில் இருந்து, என் உயிரில் இருந்து, என் உணர்வில் இருந்து நான் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை உணர்த்தினால் ஒழிய நான் இந்த கடும் பாறையிலிருந்து நான் மீண்டும் நாட்டிற்குள் செல்ல மாட்டேன்னு சொல்லி உட்காந்து 3 தினங்கள் அவர் தவம் பண்ணார். அந்த இடத்துல உட்காந்து அன்னபானம் இல்லாமல் குருநாதர் வந்து நீ வெளிநாடு செல் மகனே அப்படின்னு சொன்னதோடு மட்டுமல்லாமல், அப்போல்லாம் கப்பல் பயணம், இப்போ மாதிரி ஃப்ளைட் இல்லை, கப்பல் பயணம், அவர் கடற்கரைக்குள்ளே ஒரு கப்பலில் அப்படியே பயணித்து போகிறார். எப்படி வழிகாட்டுறார் பாருங்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய சமாதிக்கு பிறகு அது மாதிரி கை கட்டுறார். அந்த மாதிரி நம்ம இருந்து கூவி அழைத்தால் அருளாளர்கள் நமக்கு வந்து செவிசாய்க்க ஓடோடி வருவார்கள். நமக்கு கூவி அழைக்க தெரியல, அதனால் நம்ம வந்து இறை அனுபவத்தை நமக்கு பெற தெரியல. கூவி பணிகள், கூவி பணிகள் அப்படின்னு மணிவாசக பெருந்தகை சொல்வார். நாம் கூவி அழைத்தால் இறைவன் வந்து நமக்கு எல்லா வகையிலும் நன்மை செய்வான். உங்களுக்கு ஏற்கனவே இந்த பதிவு பண்ணிட்டேன். இருந்தாலும் ராமகிருஷ்ண பரமஹம்சருங்கக்கூடிய குருநாதர் தன்னுடைய சீடனான கிரீசந்திர கோஷை நன்னெறிப்படுத்துவதற்கு அவருடைய பாதம் வேதங்கள் பழகித்தொழும் பதாம்புயத்தாள் அப்படின்னு சொல்வார் அபிராமிப்பட்டர். வேதங்கள் பழகித்தொழும் பதாம்புயமான அவருடைய திருவடி எங்கு செல்லக்கூடாதோ அங்கே ஒரு வீட்டு வாசலில், ஒரு நடிகையின் வீட்டு வாசலில் போய் நின்று கதவை திறந்து விடுது கிரிசந்திர கோஷுக்காக வேண்டி. அந்த இடத்துல வந்து பிரபு நான் வந்து சற்றே இன்பத்துறையில் எளியறவர், அந்த இடத்துல போய் அகப்படுத்தி ஆட்கொண்டு அருமை காட்டுறாருன்னா அந்த திருவடி வந்து எப்படி வேதங்கள் தொழுதேத்தும் விளங்குதில்லை கண்டேன், இந்த அருள் அனுபவம் தாங்கிய உடற்கூறு எங்கே போகக்கூடாதோ அங்கே போய் நின்று காப்பாற்றுது பாருங்கள். கிரிசந்திர கோஷனுடைய மது பாட்டிலுக்குள்ளே போய் நின்று அவரை குடிக்க விடாமல் பாதுகாக்குது. தன்னுடைய சீடனான விவேகானந்தர் வெளிநாடு போயிருக்கும்போது இங்கர்ஷால் அப்படிங்கக்கூடியவர் சொல்கிறாரு, உங்களை வந்து கிறிஸ்தவ மதபோதகர்கள் உங்களை கொல்வதற்கு சதி செய்கின்றார்கள், விரைவில் உங்களுக்கு ஒரு விருந்து ஏற்பாடு செய்வார்கள், அந்த விருந்து ஏற்பாட்டில் உங்களை கொல்வதற்கான சதி நடக்கின்றது, நீங்கள் கவனமாக இருங்கள்னு சொல்கிறார். அன்றே எந்த நாவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றேயனையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகம், நான் என்ன செய்ய முடியும், என் உயிர் பாதுகாக்கப்படணும்னா அது என்னுடைய குருநாதருடைய இஷ்டம், என் உயிர் இங்கே வச்சு தான் அழியப்படணும்னா அதுவும் என்னுடைய குருநாதருடைய இஷ்டம். எப்படி ஒரு சரணாகதியான தொண்டர். இந்த தொண்டரை காப்பதற்காக வேண்டி அவர் போகிறார் வெளிநாட்டுக்கு. அவருக்கு வச்சிருக்க பானகத்துக்குள்ளார குருநாதருடைய திருவுருவம் தெரிந்தது. இருந்தாலும் நாகரிகம் தெரியாதவர் என்று நாளைக்கு ப்ரெஸ் மீட் போட்டு சொல்லுவாங்க, நான் வெளிநாட்டிலேருந்து நான் விருந்துக்கு கூப்பிட்டுருந்தேன், நாங்கள் இங்கே வந்து எங்கள் ஊர்லேருந்து சம்பாத்தியம் பண்ணி அவர் அங்கே போய் தவச்சாலை கட்டுவதற்கு இங்கேருந்து சம்பாத்தியம் பண்ணிட்டு போகிறாரு, நாங்கள் கூப்பிட்ட விருந்தை ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணுவாங்கன்னு அவன் அதையும் குடிக்கிறதுக்கு போகிறார். நீ குடிக்காதே மகனேன்னு உள்ளேருந்து இவருக்கு மட்டும் கேட்கக்கூடிய அளவில் வானொலியாக மௌன மொழியாக அவர் 2 நாளும் உணர்த்துறாரு. இவர்
அதையும் தாண்டி அந்த அந்த டம்ளரில் உண்டான பானத்தை எடுக்கும்போது அவர் கை தட்டி அந்த ஸ்நாக்ஸில் விழுந்து பாட்டில் கீழே விழுந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு பூனை ஒன்று இறந்து போச்சு. எப்படி எப்படி அருமை காட்டுறாங்க பாருங்கள். அப்போ இதெல்லாம் ஏற்கனவே நான் சுவாமி விவேகானந்தர் இதில் பதிவு பண்ணியிருக்கேன், இப்போ மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். ஏன்னா நாம் நம்பிக்கை வைத்தால் எங்கேயும் வருவார், எப்படியும் வருவார். நமக்கு நம்பிக்கைங்கிறது நான் சரணடைஞ்சேன், எனக்கு அது நடக்கலை இது நடக்க, நம்ம ஒரு ஃப்ரேம் வச்சுக்கிட்டோம், எனக்கு இதெல்லாம் நடந்தால் நம்பிக்கை, இது நடக்கலைன்னா நம்பிக்கை இல்லை. அப்போ அந்த ஃப்ரேமுக்குள்ளே நின்று நம்ம குருநாதரை வந்து எஸ்டிமேஷன் பண்ணக்கூடாது. நம்மளுடைய எஸ்டிமேஷன் எனக்கு என்ன வேணும், வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் அறிவோய், வேண்டத்தக்கது நீ அதை அறிஞ்சுக்கோ, அந்த மாதிரி நமக்குள்ளே ஒரு சரணாகதி இருக்கணும். அப்படி இருந்தால் ஓடோடி வருவாங்க, நம்மளுடைய நம்பிக்கையே ஒரு உருவெடுத்து வந்துடும். நீ தகுதி இல்லாத குருவை சரணடைஞ்சா கூட உன்னுடைய நம்பிக்கையும் சரணாகதியுமே ஒரு உருவெடுத்து அந்த குருநாதர் வடிவிலேருந்து உன்னை காப்பாற்றும். அப்படி காப்பாற்ற சரணாகதி பண்ண உயிர்களை காப்பாற்ற வராமல் இருப்பாரா பரமஹம்சர்? பல வகையிலும் வந்து இந்த உயிர்களுக்கு துணை நின்றவர் பரமஹம்சர். அவருடைய வரலாறு எண்ணற்ற அற்புதங்களையும் அதிசயங்களையும் கொண்டது. ஒரு இரண்டு சொல்லியிருக்கிறேன், நாளைக்கு இன்னொரு பதிவு செஞ்சு நாளைக்கு இந்த பதிவை நிறைவு செய்வோம். இன்றைத்தோடு நிறைவு செஞ்சுக்கலாம். அரகரமா பார்வதி பதையே, அரகர மகாதேவா, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்து வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க, மாதவுரடிகள் திருத்தாள்கள் போற்றி போற்றி.